ஹேஷ்டாக் கேள்வி நம்பர் 3. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சவிதாவோட ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது சவிதாவோட கோர்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் கேட்கவே இல்லை. அப்போ வந்து கேட்டிருந்தேன் உங்களுக்கு சவிதாவோட ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணுமா கேட்டிருக்கும் போது ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து கோர்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணிட்டோம், ஏன் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சவிதாவோட ஹாஸ்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அண்ட் அது எவ்வளோ அமௌண்ட்லேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன வகையான ஹாஸ்டல் சூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சவிதாவோட ஹாஸ்டல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் ரூம் கிடையாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பசங்க கூட ஜாலியாக ஒன்றா இருக்கிறது பிடிக்குன்னா இருக்கவே இருக்குது எயிட் ஷேரிங். எனக்கு தனிமை தான் பிடிக்கும், நான் தனியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், நான் எனக்கு அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டேன்னா இருக்கவே இருக்குது உங்களுக்கு சிங்கிள் ரூம். இது வந்து வித் பாத் அட்டாச் இல்லாமலாம் இருக்குது. அண்ட் இல்லை எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு இருக்குது டபுள் ஷேரிங். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூம், நான் எடுத்திருக்கிற ரூம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத் அட்டாச். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ், அதாவது எனக்கு அதை எடுத்ததில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அண்டு அதில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் கடைசியாக அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஹாஸ்டலோட ரூம்ஸ் லிஸ்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்டிங்கில் இருக்கக்கூடியது ஏஜ் ஷேரிங். ஸோ ஏஜ் ஷேரிங் ஏன் நான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, வெரி ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. எப்போ நைட்டு 1 மணிக்கு போனால் கூட கலகலகலகலன்னு இருக்கக்கூடிய ஒரே ரூம் ஏஜ் ஷேரிங் தான். நாங்களே எங்கள் ரூமை விட்டுட்டு போயிட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் ஏஜ் ஷேரிங் ஜாலியாக பேசிட்டு அப்புறம் தான் எங்கள் ரூம் வரும். அந்த அளவுக்கு செம ஃபன்னான ரூம். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவோம் பழகும் என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் சவிதாவில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ரூம் ஏஜ் ஷேரிங். ஆனால் என்ன, ஒரு ரீடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் பாட்டு போட்டுட்ருக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப படிப்பாளி, நான் இப்போயும் படிச்சுக்கிட்டே இருப்பேனா உங்களுக்கு அது செட் ஆகாது. நான் என்ஜாய் பண்ணுவேன், அதே சமயத்தில் படிப்பேன், ஏன்னா படிக்கிற டைமில் பசங்கள்லாம் படிப்பாங்க. ஸோ இல்லை நான் எப்பயும் படிச்சுட்டே இருப்பேனா உங்களுக்கு ஏஜ் கண்டிப்பாக சூட் ஆகுது, அதுக்கு ஏஜ் சேரிங் பக்கம் போயிடுவேன். ஆனால் எனக்கு ஃபன் அன்லிமிட்டட் வேணும், நான் நல்லா என்ஜாய் பண்ணணும். காலேஜில் போய் படிச்சுட்டு வரேன், ஹாஸ்டல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா பசங்கிட்ட பேசணும், ஈவன் பப்ஜி மேட்ச்லாம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு ஏஜ் சேரிங் பக்கா வளரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா பேசி பழகணும்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய ரூம் ஏஜ் ஷேரிங். அதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏசி தான், ஃபேன் கிடையாது, ஏசி ரூம். ஏஜ் ஷேரிங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, கம்ப்ளீட் ஏசி. அப்போ போனால் குளுகுளுன்னு ஜில்லுன்னு இருக்கும். அண்ட் பெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் ப்ரைவேட் கபோர்ட்ஸ் இருக்கும். ப்ரைவேட் கபோர்ட்ஸ் ஐ திங்க் 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 8 கபோர்ட்ஸ், நல்லா செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஐ திங்க் ஒரு ப்ரைவேட் கபோர்ட்ஸ் இருக்கும். இங்கே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று சொல்லிட்டு 8 கபோர்ட்ஸ் இருக்கும். பெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க 8 கபோர்ட்ஸ். அண்டு இண்டிவிஜுவல் ஃபேன் இருக்கும், இண்டிவிஜுவல் ரைட் இருக்கும், அண்ட் ரீடிங் டேபிள் கூட இருக்கும். அது நீங்கள் வந்து எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஏஜ் ஷேரிங். அண்ட் ஏஜ் ஷேரிங்கோட ஃபீஸ் என்ன எங்கள் போர்ட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 1 இயருக்கு ஏஜ் ஷேரிங்க்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஏஜ் ஷேரிங்கோட ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. அண்ட் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஃபீஸ் நீங்கள் பசங்களை ஷேர் பண்ணி கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக அபவுட் ஏஜ் ஷேரிங். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஷேரிங். ஸோ ஏஜ் ஷேரிங் கம்பேர் பண்ணையில் டபுள் ஷேரிங் ஸ்பேஷியஸ் பக்காவாக இருக்கும், செம ஸ்பேஷியஸான ரூம், ரொம்ப பெரிய ரூம் கூட சொல்லலாம். இதில் வந்து 2 பேர், அதாவது டபுள் ஷேரிங் மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த ரூமில் வந்து இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபேன், 2 பேருக்கு தனித்தனியாக ஃபேன்ஸ் இருக்கும், பெட்டும் தனித்தனியாக இருக்கும், ஸ்டடி டேபிளும் தனித்தனியாக இருக்கும், கபோர்டும் தனித்தனியாக இருக்கும். கபோர்டுன்னு பார்க்கையில் ரொம்ப பெரிய கபோர்டாக இருக்கும், ரொம்ப தாராளமாகவே இடம் இருக்கும் கபோர்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிசிட்டி ஃபீஸ் இந்த டபுள் ஷேரிங்க்கு கட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபேன் தானே பேசிக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ பேசிக்காக அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் டபுள் ஷேரிங். பட் டபுள் ஷேரிங்கோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் மைண்டட் பீப்புள் வந்து ஒரே ரூமில் இருந்தீங்கன்னா பக்கா. நீங்கள் வந்து ஒரு படிக்கிற பர்சன்ட்டாக இருந்தால் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படிப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸ் மைண்டடாக இருந்தால் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் பக்காவான ரூம் டபுள் ஷேரிங். ஸோ டபுள் ஷேரிங் சவிதாலா காலேஜில் படிக்கிற பசங்க ஏதாவது டபுள் ஷேரிங்காக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? டபுள் ஷேரிங்கோட ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்ல மாட்டேன்ல, ஹாஸ்டல் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30,000 பர் இயர். ஏஜ் ஷேரிங்கோட அதே ஃபீஸ் தான் டபுள் ஷேரிங், பட் நான் ஏசி இல்லை. ஸோ அதனால் இது வந்து 30,000 பர் இயர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூம், அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ரூம் கூட அதுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத் அட்டாச். ஸோ இந்த ரூமை பற்றி சொல்லவே தேவையில்லை, அதாவது தனியாக இருந்தால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சில டிஃப்ரெண்ட்டான விஷயங்களும்
தோன்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் தனிமை. ஸோ தனிமை மீன்ஸ் தனியாக இல்லை, பக்கத்தில் பக்கத்தில் ரூம் இருக்கும், பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் இடத்த கொடுக்கக்கூடியது இந்த சிங்கிள் பாத் அட்டாச். இந்த சிங்கிள் பாத் அட்டாச் நான் கண்டிப்பாக நீங்கள் சேர்றீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் கண்டிப்பாக அதை எடுக்கலாம், 100% கேரண்டி. எப்படி சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும். இதோட ஃபெசிலிட்டிஸ் நான் ஓவரா இதை பத்தி சொல்ல விரும்பல. இதோட ஃபெசிலிட்டிஸ் போயிட்டீங்கன்னா பெட் அண்ட் ரீடிங் டேபிள் அண்ட் உங்களுக்குன்னு மேலே அதுக்கும் ஸ்டாண்ட் முதற்கொண்டு இருக்கும் அண்ட் கபோர்ட் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஃபெசிலிட்டி. அந்த பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் ஷவர் ஹீட்டர் ஹீட்டர் அண்ட் பெரிய கிளாஸ் இருக்கும் அண்ட் வாஷிங் மிஷின். ஸோ உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் பட் அஃபோர்டபுளாக இருக்கணும், எனக்கு வந்து ஃபேன் இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபேன் தேவையில்லை, குளிர் நல்லாவே இருக்கும். ஃபேன் போட்டாலே அதுவே நாங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போடுகிற அளவுக்கு நல்லா ஜில் ஜில்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் சிங்கிள் பாத் அட்டாச் ரூம். அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக நான் படிக்கணும், எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத் அட்டாச். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,000 பர் இயர். ஸோ 45,000 பர் இயர் ஓகேவா, அதனால தான் சொன்னேன் இது அஃபோர்டபுள். ஸோ டபுள் அண்ட் எயிட் ஷேரிங்கை விட ஒரு 15,000 மேலே கட்டினீங்கன்னா உங்களுக்கு பாத் உங்களுக்குன்னு ப்ரைவேட் பாத்ரூம் இருக்கும் அண்ட் ப்ரைவேட் ரூம் இருக்கும். ஸோ டோட்டல் ப்ரைவசி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இதுதான் சிங்கிள் பாத் அட்டாச். அடுத்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ரூம் தான் பட் பாத் அட்டாச் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் பாத்ரூமில் காமன் பாத்ரூம்னா, ஆனால் நான் சொல்கிறேன் காமன் பாத்ரூம் க்ளீனாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ப்ரைவேட் பாத்ரூமே இருந்தாலும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்க மாட்டோம், பட் காமன் பாத் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அதே நான் சொன்ன அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். சிங்கிள் பாத் அட்டாச்சோட அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே இருக்கும். டேபிள் இருக்கும், பெட் இருக்கும், கபோர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,000 பர் இயர். ஸோ சிங்கிள் ரூமோட ப்ரைஸ் 35,000 பர் இயர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் மட்டும் இருக்கக்கூடியது ட்ரிபிள் ரூம். ஸோ அதே நான் சொன்ன அதே தான், பட் இதில் வந்து மூணு பேர் தாங்களா. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,000 பர் இயர். அடுத்து நம்ம போகக்கூடியது லக்ஸுரி. இந்த லக்ஸுரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூட் ரூம். ஸோ இந்த சிங்கிள் சூட் ரூமோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லிவிங் ரூம் இருக்குன்றாங்க, பெட்ரூம் இருக்குது அண்டு பாத் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அண்டு பால்கனி இருக்குது. அது பேசிக்காக நம்ம செகண்ட் ஃப்ளோர் போனாலே பால்கனி இருக்கும். அண்ட் யூ ஹாவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் இன் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் டூ. ஒரு ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சிங்கிள் சூட் ரூமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதை நாங்கள் போய் பார்க்கல, பிகாஸ் இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கேர்ள்ஸுக்கு மட்டும் இந்த சிங்கிள் சூட் ரூம் இருக்குது. அதாவது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75,000 பர் இயர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் குவாட்ராபிள் ஷேரிங், அதாவது சூப்பர் டீலக்ஸ் நாலு பேர் தங்கக்கூடியது. அண்டு இந்த இந்த இதில் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டூடெண்ட்டாக தேர் இண்டிவிஜுவல் கபோர்ட் இண்டிவிஜுவலாக இருக்குது அண்டு பேசிக்காக பெட் எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்கும் அண்ட் பர்சனலைஸ் செட்டப். ஸோ ஒரு தனி ஒரு பர்சனலைஸ் செட்டப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து ஸ்பேஷியஸ், இது பங்கரோட நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு பெட்ரூம் வித் ஏர் கண்டிஷன். ஸோ சூப்பர் டீலக்ஸ்னாலே பேசிக்காக ஏசி கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏசி இருக்கும் அண்டு இதில் மொத்தம் நாலு பேர் தான். இது வந்து இதுவும் நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல, பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. பாய்ஸ் ஹாஸ்டலில் ஏஜ் ஷேரிங் இருக்குது பட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஏஜ் ஷேரிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஏஜ் ஷேரிங் இல்லை பட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஃபோர் ஷேரிங் இருக்குது. அதாவது ஃபோர் ஷேரிங் சூப்பர் டிலக்ஸ். அண்ட் அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் குவாட்ராபிள் ஷேரிங், அதே சூப்பர் டீலக்ஸ் தான். பட் அதில் வந்து ஒரு சர்டைன் திங்ஸ் வந்து இதில் இருக்காது. அது என்னென்னா இந்த ரூம் வித் இதில், அதாவது சூப்பர் டீலக்ஸ் நாலு பேர் தங்கக்கூடிய சூப்பர் டீலக்ஸுக்கு எல்லாமே இருக்கும் எக்ஸப்ட் தேவ் காமன் வாஷ்ரூம். ஸோ இதில் வந்து இவங்க நாலு பேரும் அதாவது இந்த ரூம் வந்து காமன் வாஷ்ரூம் இருக்குன்றாங்க. ஐ திங்க் சூப்பர் டீலக்ஸில் வந்து இந்த நாலு பேருக்கு மட்டும் தனி வாஷ்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதில் வந்து எக்ஸப்ட் காமன் வாஷ்ரூம் தவிர மற்ற எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா 40,000. இதுவும் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபோர் ஷேரிங் இருக்குது ஓகேவா.
ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸுரி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் டபுள் ரூம்ஸ். ஸோ சூப்பர் டிலக்ஸ் ரெண்டு பேர் தங்கக்கூடிய இடம். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரெண்டு பேரில் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் கபோர்டு இருக்கும் அண்ட் இண்டிவிஜுவல் டிஜி லாக்கர் இருக்கும் அண்ட் சிங்கிள் ரூமில் நான் சொன்ன எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஈச் பெட் கபோர்டு எல்லாமே இருக்கும், எக்ஸ்ட்ரா டிஜி லாக்கர் இருக்கும் அண்ட் இவங்களுக்கு தனியாக வந்து அடிஷ்னல் டைனிங் ரூம் அது கொண்டு இருக்கும். ஸோ டிலக்ஸ்னாலே கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கிறது தானே. ஸோ தனியாக டைனிங் ரூம் இருக்கும், ஏசி தான், ஏசி தான். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90,000. இது லக்ஸுரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்ஸுரினாலே ஏசி இருக்கும். ஸோ ஓகேவா, அதை நான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சூப்பர் டீலக்ஸ் டபுள் ரூம்ஸ். ஸோ அல்ட்ரா சூப்பர் டீலக்ஸ் டபுள் ரூமில், அதாவது சூப்பர் டீலக்ஸ் டபுள் ரூம் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். தனித்தனியாக பெட்டு, தனித்தனியாக கபோர்டு, டைனிங் இதெல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் அதாவது நான் சொன்ன அந்த டிஜி லாக்கர் மொத்தம் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் டைனிங் ரூம் அண்ட் சோஃபா. ஸோ சோஃபா இருக்கும். இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் மட்டும்தான் இருக்குது அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு இது கிடையாது. அண்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 பர் இயர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலர் சிங்கிள் ரூம். இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஃப்ரெண்ட் ரூம் தான். ஸோ இந்த ரூமில், இந்த ரூமில் பார்க்கையில் இந்த ரூம் வந்து சூப்பர் டீலக்ஸ். ஐ ஆல்ரெடி மென்ஷன் தட் ஏசி இருக்கும், இவங்களுக்குன்னு தனியாக வாஷிங் மிஷின் இருக்கும், பாத் டப் இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்கும். அதாவது லைட் மொதல் கொண்டு ஒரு கோல்டன் கலர், ஒரு ஃபிஷ் கலரில் தான் இருக்கும் அண்டு பார்க்கையில் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து தரும். அண்ட் எதையாவது செப்பரேட் டைனிங் டேபிள் இருக்கும். ஸோ தீஸ் ஆல், அதாவது ஒரு லக்ஸுரிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்கும். லைக் பெட், பாத் டப், வாஷிங் மிஷின் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதில் இருக்கும். அண்டு அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ட்வின் சைஸ் மேட்ரஸ், ஸ்டவ், ஏசி, ஃப்ரிட்ஜ், எஸ் ஃப்ரிட்ஜு சொல்ல மாட்டேன், மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும் அண்டு லாக்கர் மேட்ரஸ், ஸோ லா ப்ரைவேட் டிஜி லாக்கர் இருக்கும், ரீடிங் ஷெல்ஃப், ஸோ ரீடிங் ஷெல்ஃப் இருக்கும் அண்டு சோஃபா இருக்கும். ஸோ ஓகேவா அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் சூப்பர் டீலக்ஸில் இருக்கும். ஐ திங்க் இதெல்லாம் கடைசியில் ஹை ரேட் என்னன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹாஸ்டல் ரெண்ட், ஹாஸ்டல் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 பர் இயர். ஸோ ஹை அண்ட் மாடல், நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும்னா ஹை அண்ட் மாடலான சிங்கிள் சூப்பர் டீலக்ஸ் ரூம் எடுத்துக்கலாம். இது போத் ஹாஸ்டல்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஹாஸ்டல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஹாஸ்டல்ன்னு டோட்டலாக பார்க்கையில் வெல் அண்ட் குட், சூப்பர். அண்ட் இந்த ஹாஸ்டலில் ரேங்கிங் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறோம். அண்ட் ஹாஸ்டல் வந்து பேசிக்காக ஹாஸ்டலோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு நெருக்கடி அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் நான் பொறுத்த வரைக்கும் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஸ்பேஷியஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கேட்டு பார்த்ததில்ல. ஸோ இதுதான் பேசிக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி. அண்ட் நம்ம அடுத்த வீடியோ ரேகிங் இருக்கா இல்லையா, ஐபேட் தருவாங்களா இல்லையா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா பார்ப்போம் இல்லையா. அண்டு இட்ஸ் அவங்களுக்கு சவிதா லாக்கர் இருக்கிற டவுட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது சில டவுட் இருந்துச்சுன்னா சவிதா ஆல் அபவுட் சவிதான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் டாடா, பை பை.